நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம சேனலில் தினசரி ஒரு தகவல், இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு தகவல் சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஆட்சிக்கு கீழே, இந்தியாவுடைய ஆட்சிக்கு கீழே எத்தனை தீவுகள் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்குறி நமக்கு இருக்குதா இல்லையா? எத்தனை தீவுகள் இருக்குது இதுவரைக்கும் வச்சுருக்கீங்களா? 1197 இந்தியாவோட ஆட்சிக்கு கீழே 1197 தீவுகள் இருக்கிறது. இன்றைக்கு தகவல் நீங்கள் அற்புதமான ஒரு தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே தனக்காக எதுவுமே கிடைக்கல, அல்லது இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்போ நமக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்கிறமாமா நான் உட்பட, சரி தானே? அது இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து இப்படி வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, இவங்க வந்து இப்படி தான் நல்லா இருக்குமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்குதே அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யோசிக்கிறது உண்டாமா. அப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை மாற்றி யோசித்தோம்னா நம்மளுடைய எண்ணங்களே மாறும்போது நம்முடைய வாழ்வின் வண்ணங்கள் மாறும் அப்படிங்கிறாங்க. அது என்னங்க அப்படி எண்ணங்கள் வண்ணங்கள் அப்படின்னு நீ காலையில் பார்த்த செய்தி அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து பொதுவாக நம்முடைய உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா நம்ம இப்படி முன்னேறிக்கலாம், இல்லை அவங்க நமக்கு இந்த விஷயத்தில் இப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தால் நம்ம ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு தப்பு இல்லை, ஆனால் அதுவே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தப்பு அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு காலில் பார்த்த செய்தி. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு உறவுகளுமே, நமக்காக வந்த ஒவ்வொரு உயிரினமும், நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமோ, அல்லது நம்ம கூடவே ஆகக்கூடிய உறவுகளோ, நண்பர்களோ, எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கடவுள் இந்த உலகத்தில் வச்சு படைச்சிருக்கிறார். அவங்க பிறவி பலன், பிறவி பயன், பிறவி செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பிறவியில் இதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த கடவுள் அவங்களுக்காக படைச்சு கொடுத்துருக்காரு. கடவுள் இருக்குது இல்லைன்னு நம்புறவங்களுடைய விஷயம் அப்பாற்பட்டது. சரி, நீங்கள் கடவுள் இல்லைன்னு நம்புறீங்களா, உங்களுடைய ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்கு எதுவும்னு செய்கிறீங்க இல்லையா, அந்த செய்கிற விஷயம் கடவுள் தான் உங்களுக்கு தூண்டி விட்டுருக்காருன்னு நினச்சிக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்காங்க தவிர, நமக்காக வேலை செய்யணும் அவங்க படைக்கப்படலை, அதுதான் முக்கியம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணும், நம்ம தான் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல், இல்லை இல்லை எனக்கு வந்து மாதிரி எங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க, கிரவுண்டுக்கு போக விட மாட்டாங்க, போனால் விளையாண்டாங்க கீழே விழுந்துட்டால் காலில் அடிபட்டு நினைப்பாங்க, அதனாலே நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஓடினா ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம தான் முதல்ல முட்டாள். அப்போ நம்ம வந்து நம்ம ஓடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி நம்மளுடைய உறவுகளோ அம்மா அப்பா பார்க்கும்போது, சரி நம்ம பையன் ஓட தான் செய்கிறான், ஓடட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தை அடுத்த வைப்பாங்க. நம்ம முயற்சியே பண்ணலை, அது வீட்டில் இருக்கிற ஒருத்தர் குறை சொல்லலாம், என்ன வந்து ஸ்போர்ட்ஸில் விடவே இல்லை, வீட்டில் வீட்டில் படிக்க வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுட்டாங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸில் பெரிய வந்துருப்போம் தெரியுமா அப்படின்னு தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸுக்கான முயற்சி நம்ம எடுக்கவே இல்லை, நம்ம முயற்சி எடுத்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் காலையில் பார்த்தது. முதல்ல நம்மளுடைய தோல்விக்கு அடுத்தவரை காரணம் சொல்லாதீங்க, நம்முடைய வெற்றிக்கு வேணால் அடுத்தவரை காரணம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தேன். நம்முடைய வெற்றிக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பூரிப்பு வரும், இன்னும் நமக்காக ஒரு ஓகே இந்த பையன் எப்படியோ ஜெயிச்சுட்டு நம்மளை ஒரு காரணம் சொல்லிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம உறவுகளுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வரும், அவங்க நமக்கு இன்னும் கூடுதலாக நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் மேற்படி வெற்றி ஆகும். ஆனால் நம்ம தோற்று போயிட்டு நம்மளோட தோல்விக்கு இவங்க தான் காரணம் சொல்லும்போது, அவங்க ஏதோ தொழில் பண்ணால் தோற்று போயிட்டான், அவன் பழம் போட்டால் லாஸ் ஆகிடுச்சு, இதுக்கு நானா பொறுப்பு யோசிப்பாங்களா இல்லையா? நீங்கள் ஒரு தொழிலை பண்ணி தோற்று போயிட்டீங்க, தொழிலுக்கு சப்போர்ட் உங்கள் ஃபேமிலி இல்லைங்கிறதுக்காகவே அவன் நீங்கள் தோற்று போனது உங்கள் ஃபேமிலி தான் காரணம் சொல்ல முடியாது இல்லையா? உங்களோட தொழிலில் திறமையில நீ தோத்துட்டீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்த இன்னொருத்தர் தோல்வியை இன்னொருத்தர் மேலே சுமத்தாமலும், வெற்றியை இன்னொருத்தர் மேலே பகிர்ந்து கொடுக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கை வந்து வண்ணமயமாகும் அப்படின்னு சொல்லி காலையில் பார்த்தேன். ஒரு அற்புதமான செய்தி காலையில் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய தோல்விக்கு நானே பொறுப்பு, ஆனால் என்னுடைய வெற்றிக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பொறுப்பு அப்படிங்கிற முடிவு எடுக்க போகிறேன். தோல்விக்கு நானே பொறுப்புன்னு ஒத்துக்கிறது மூலமாக நான் தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் அதை எப்படி சரி பண்ணணும்னு நினைப்பேன். என்னுடைய வெற்றி கிடச்சி ஒரு விஷயத்தை செய்யணும், அதில் ஒரு வெற்றி கிடைக்குது. வெற்றினா என்ன, எல்லாருமே பெரிய பில்கேட்ஸ் ஆகணும், எல்லாருமே பெரிய பேச்சாளர் ஆகணும், எல்லாருமே பெரிய அளவுகள் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாகி வெற்றி பெற்றோம் அப்படிலாம் இல்லை. என்னுடைய லெவலில் என்ன வெற்றி, இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சேன், அதை சக்ஸஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயம் இன்றைக்கி நான் பண்ண நினச்ச விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா அதுவே வெற்றி தான். உதாரணத்துக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 100 பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது 100 பேரை பார்த்துட்டாங்க அப்படின்னா 100 பேருடைய வெற்றி பகிர்ந்தளிக்கிறேன். இல்லை 100 பேர் பார்க்கலை, வெறும் 10 பேர் தான் பார்த்துருக்குறாங்க, 100 பேர் எய்ம் பண்ணேன், 10 பேர் தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்னா அந்த தோல்விக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் சரியாக சொல்லியிருந்தால், சொல்ல வந்த கருத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட அந்த இசை நடையோட ஒளி நடையோட அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருந்தால் ஒருவேளை 100 பேர் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கணும். அப்போ தோல்விக்கு காரணம் நான் மட்டுமே, வெற்றிக்கு காரணம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. இந்த மனநிலையை நான் இன்னையிலேருந்து
வச்சுக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு அற்புதமான செய்தி, இது என்னுடைய மனதுக்கு ரொம்ப ஆழமாக பிடிச்ச செய்தியாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கத்தேன் இந்த பதிவு. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தினசரி இந்த மாதிரி ஒரு இன்று ஒரு தகவலும் ஒரு செய்தியும் உங்களை சொல்லுவேன். பிடிச்சிருந்தால் நம்ம பக்கத்தில் இணைஞ்சிருங்க, பிடிக்கலனாலும் சரி ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.